கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக். இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்த்தோம்னா வாயில அடிக்கடி புண்ணு வந்துருது, அப்பத்தேன்னு சொல்லுவோம் மவுத் அல்சர். நான் வாயில நாக்கு கடியில உதடுல கம்ஸ்ல அடிக்கடி புண்ணு வருது அப்படின்னா அதுக்கு ஹோமியோபதியில பார்த்தோம்னா போரக்ஸ் 30 அப்படின்ற ஒரு எக்ஸலண்டான மெடிசன் இருக்கு. ஸோ இந்த போரக்ஸ் 30 அப்படின்ற மருந்த மூன்று மாத்திரைகள் மூன்று வேளை நாக்குல போட்டு நம்ம வாயில போட்டு சுவைத்து சப்பி சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த வாய்ப்புண் கம்ப்ளீட்டா போயிடும். சோ இதுக்கு மேலேயும் ரொம்ப கொலகொலன்னு போயிட்டு அந்த புண்ணு வந்து சிஃபிலிட்டிக் அல்சர்னு சொல்லுவோம், நல்ல பெயினோட இருக்கு, ரொம்ப டீப்பா பெயினா, சிலருக்கு வந்து அந்த பேஸ் வந்து எல்லோ கலர்ல இல்ல ஒயிட் கலர்ல இருக்கு, எச்செல்லாம் கொலகொலன்னு வருது. சோ அந்த மாதிரி பெயின்ஃபுல் அல்சர் இருக்கு, மவுத் அல்சர் இருக்கு அப்படின்னா ஹோமியோபதியில இருக்கு மெர்க்சால், ஆசிட் நைட் இப்படின்னு நிறைய நல்ல நல்ல மருந்துகள் இருக்கு. பட் இந்த ஸ்டேஜ்ல இருக்கும் போது நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணி தான் சாப்பிடணும். சின்ன சின்ன மவுத் அல்சர் அப்பப்ப அடிக்கடி வருது அப்படிங்கிறவங்க இந்த போராக்ஸ் 30 அப்படின்ற மருந்தை வாங்கி பயன்படுத்தலாம். அதே சமயத்துல நீங்க நல்ல அந்த பாடி உடம்புல வந்து உஷ்ணம் அதிகரிக்கிறதுனாலயும் நமக்கு ரொம்ப மென்டல் டென்ஷன், ஆன்சைட்டி இருக்கு, ரொம்ப பயம், பதஷ்டம், கவலை, கோபம் இதெல்லாம் அதிகமா இருக்கு, உங்களுக்கு இந்த வாய்ப்பு அதிகமாகும். ஏன்னா நம்மளோட ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வயிற்றுல நமக்கு ஆசிட் செக்ரேஷன் அதிகமா இருக்கும். ஸோ அது வாய்க்கு மேலே ஏறி வரும்போது அந்த இடத்த வந்து இந்த மியூக்கஸ் மெம்பரேன் எல்லாம் புண்ணாக்கிடும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், மைண்டை ரொம்ப காமா வச்சுக்கணும், அமைதியா இருக்கணும், மெடிடேஷன் யோகா பண்ணணும், ரொம்ப டென்ஷன் ஆன்சைட்டி அதிகமா ஆகக்கூடாது. ஆயில் புல்லிங் பண்ணலாம், நல்லெண்ணெயா டெய்லி காலையில இருந்துச்சோம்னா வாயில வச்சு நல்லா நல்லெண்ணெயை குப்பிளிச்சு துப்பலாம். ஸோ இது வந்து சீக்கிரம் மவுத் அல்சரை குணப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மாதிரி மணத்தக்காளி கீரை நிறைய சாப்பிடலாம், பாசி பயிர் கஞ்சி வச்சு குடிக்கலாம், நிறைய இளநீர் எடுத்துக்கலாம், உடல் உஷ்ணத்தை குறைக்கிற மாதிரியான விஷயங்களும் செய்யலாம். அது மாதிரி வாரத்துல ஒரு நாள் நல்லெண்ணெய் வச்சு குடிக்கலாம். ஸோ அதை மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த அடிக்கடி வர வாய்ப்புண்ண சரி பண்ண முடியும். ஸோ இந்த போரக்ஸ் 30 அப்படின்ற மருந்து அடிக்கடி வாய்ப்புண் வருது, அது குழந்தைகளுக்கு வாய்ப்புண் வருது, சைட் எஃபெக்ட் இல்லாம ஈஸியா கியூர் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த போராக்ஸ் 30 யூஸ் பண்ணலாம். பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்ல அற்புதமான பலன் கொடுக்கும். ஸோ ரொம்ப டெப்தா இருக்குன்னா அதுக்கு சிம்டமேட்டிக் மெடிசன்ஸ் தான் கொடுக்கணும். அதுக்கு ஆசிட் நைட்டா, மெக்சால், லாக்டோசிஸ், ஆர்சனிக் மல்பம் அப்படி நிறைய நல்ல மருந்துகள் இருக்கு. ஸோ அது எத்தனை இடத்துல இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்றத டாக்டர் பார்த்து கன்சல்ட் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். ஸோ எப்படிப்பட்ட வாய்ப்புண்ணும் அருமையா குணப்படுத்த முடியும். இன்னும் சில பேஷண்ட் எல்லாம் எங்கிட்ட வரவங்க, ஒரு சில பேஷண்ட் நான் வூமன் கூட நினைச்சிட்டேன், ஏன்னா அவரால் பேசவே முடியல. ஸோ அந்த அளவுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட், நிறைய ஆயின்மெண்ட், என்னென்னமோ யூஸ் பண்ணி பார்த்துட்டும் அந்த வாய்ப்பும் சரியாவே ஆகலன்னு சொன்னாங்க. ஸோ அப்படி உள்ளவங்களுக்கு கூட நம்ம மருந்து கொடுத்து அவங்கள வித்தின் எ வீக் அவங்களுக்கு அந்த புண்ணு சரியாயி அவங்க நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த வாய்ப்புனால சைகையிலே காமிச்சிட்டு இருந்தாங்க, அவங்களோட அட்டண்டர் தான் எல்லாமே சொன்னாங்க. நான் ஒருவேளை அவங்க ஊமையா இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அப்புறம் பார்த்தா அந்த வாய்ப்புனால எனக்கு பேசவே முடியல அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. பார்த்தா அது நம்ம மருந்து கொடுத்து 1 வீக்ல பல வருஷமா இருந்த வாய்ப்புண்ண சரி பண்ணோம். ஸோ ஹோமியோபதியில அதுக்கு எக்ஸலன்ட் மெடிசன் இருக்கு. எப்படிப்பட்ட வாய்ப்புண்ணு இருந்தாலும் சரி, வாயே திறக்க முடியாத அளவுக்கு புண்ணு இருந்தாலும் சரி, அதுல ஏதாவது உங்களுக்கு வைரல் இன்ஃபெக்ஷன்னால வந்திருந்தாலும் சரி, அதுக்கு சிம்டமேட்டிக்கா மெடிசன்ஸ் கொடுக்கும்போது 100% சைட் எஃபெக்ட் இல்லாத கியூர் கிடைக்கும். ஸோ நீங்க சிம்பிளா இருந்துச்சுன்னா போரக்ஸ் 30 பயன்படுத்துங்க, இல்ல நியர்பை ஹோமியோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. சிம்டமேட்டிக்கா மெடிசன்ஸ் கொடுக்கும் போது 100% தீர்வு இந்த வாய்ப்புக்கு கிடைக்கும். அது கூட ஆயில் புல்லிங்கும் பண்ணிட்டு வாங்க, இது உங்களுக்கு ரொம்ப பலன் கொடுக்கும். தேங்க்யூ.